பிரதமரை சந்திக்க அனைத்து கட்சியினரை முதல்வர் பன்னீர்செல்வம் அழைத்துச் செல்லாதது குறித்து ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல் மற்றும் ஆதார் எண், தொலைபேசி எண், இமெயில் முகவரி இணைப்பதற்கான சிறப்பு முகாம் இரண்டாவது கட்டமாக ஞாயிறன்று நடந்தது. கோபாலபுரத்தில் நடந்த முகாமில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனது ஆதார் எண்ணை பதிவு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், பிரதமரை சந்திக்க சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் அனைத்து கட்சியினரை ஏன் அழைத்துச் செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பினார். திமுக சார்பு என்ன முயற்சி எடுத்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதற்கு ஒத்து வந்தால்தான் அது முழு அளவிற்கு வெற்றி பெறும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி என்று சொன்னால் அதிமுக, அதிமுக ஆட்சி என்று சொன்னால் ஜெயலலிதா மக்கள் முதல்வராக இருந்து கொண்டு ஓபி அவர்கள் இன்றைக்கு ஒரு பினாமி முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் டெல்லியில் பிரதமரை சந்திக்க செல்லும் குழுவில் எம்பிக்கள் சிவா, கனிமொழி இடம்பெற உள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.